தமிழ் சினிமாவில் சின்ன வயசில் இருந்தே நடிச்சிட்ருக்காரு சிம்பு. அவரோட தந்தையான டி ராஜேந்தர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன படங்கள்லலாம் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்த சிம்பு காதல் அழிவதில்லை படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். தன்னோட முதல் படத்திலேயே மாசான டைட்டில் கார்டு ஓப்பனிங் சாங்குன்னு அமர்களப்படுத்தினார் சிம்பு. அதுக்கப்புறம் அவரோட திரைக்கதையில் ரிலீஸ் ஆன மன்மதன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்துச்சு சிம்புவுக்கு. அப்புறம் வல்லவன், விண்ணை தாண்டி வருவாயான்னு மெகா ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் திடீர்னு சில வருஷம் அவரோட படங்கள் சில பல காரணங்களால் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சு. சில சர்ச்சைகளில் சிம்பு சிக்க ஆரம்பித்தார். எப்படியாச்சும் ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்து விட்ட இடத்த பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இருந்த சிம்புவுக்கு மாநாடு திரைப்படம் மறுபடியும் அவரோட திரை வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொடுத்துச்சு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடந்த நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆன மாநாடு மெகா ஹிட் அடிச்சுது. இந்த படத்தோட வரவேற்பு சிம்புவுக்கு புதிய உத்வேகத்தையே கொடுத்துருக்கு. தொடர் வெற்றிகளை தேடி இப்போ சிம்பு அடுத்தடுத்த படங்களில் சுறுசுறுப்பாக நடிச்சிட்ருக்காரு. அந்த வகையில் இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கத்தில் வெந்து தெளிந்தது காடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு சிம்பு. இந்த படத்தோட படப்பிடிப்பும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்க நிலையில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தோட டீசரும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. மேலும் இப்போ சிம்புவோட அடுத்த படத்தை பற்றின அறிவிப்பும் வர ஆரம்பிச்சிருக்கு. சில்லுன்னு ஒரு காதல் படத்தை இயக்கின கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தலை படத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் சிம்பு. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக், டிஜே அருணாச்சலம், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையமைக்கிற இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. இப்போ வெளியான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு வெந்து தணிந்தது காடு படத்தோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு மார்ச் மாதம் 10 தலை படப்பிடிப்பில் கலந்துக்க இருக்காரு.